வணக்கம், நான் உங்கள் வசந்த். ட்ரோனியர் கடந்த 9 வருடங்களாக எங்களின் தோட்டம் இந்தியாவின் கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையின் மையப்பகுதி. நாங்கள் 80 முதல் 100 அடி வரை உயரமுள்ள பாக்கு மரங்களை வளர்க்கின்றோம். 3 மாதங்களுக்கு ஒரு முறை அம்மரங்களுக்கு பருவக்காலத்தில் பூஞ்சை தொற்றை அழிக்க மருந்து தெளிக்கின்றோம். 650 முதல் 800 மரங்கள் வரை மரத்தின் மீது 450 முதல் 750 லிட்டர்கள் வரை தெளிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஆளில்லா விமானம் எனும் ட்ரோன்கள் அந்த காலத்தில் இராணுவ பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இதற்கு ஒரு யுத்தியை கையாள முற்பட்டோம். நமது நிர்வாக இயக்குநரான திரு சுமந்த் அவர்கள் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பலூன்களை மரம் ஏறுவதற்கு பதிலாக உபயோகிக்க முற்பட்டார். ஏனெனில் அறுவடை காலத்தில் மறுபடியும் மரம் ஏற வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். அப்பொழுது ஜப்பானில் யமஹா RX-ஐ பயன்படுத்தி நெற்பயிர்களுக்கு மருந்து தெளிக்கப்பட்டது. நாங்கள் பயிர்களுக்கு தெளிக்க வேண்டிய மருந்தை ட்ரோன் மூலம் தெளித்து அதன் அவசியத்தை உணர முற்பட்டோம். அதை செயல்படுத்த நாங்கள் திட்டமிட்ட போது அதற்கு ஆகும் செலவு 10,000 அமெரிக்க டாலர்கள் என அந்நிறுவனம் கூறியது. அந்த கருவியையும் அவர்கள் விற்க முன்வரவில்லை. அவர்களை தவிர அப்பொழுது இருந்த ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் மற்றொரு நிறுவனம் சீனாவைச் சேர்ந்த TTA பீஜிங். அவர்களிடம் 15 முதல் 20 லிட்டர்கள் கொள்ளளவு கொண்ட ட்ரோன்கள் இருந்தன. அதன் விலை 25,000 அமெரிக்க டாலர்களாக நிர்ணயிக்கப்பட்டது. மற்றொரு சீன நிறுவனமான MMC UAV அப்பொழுது 10 கிலோ எடை சுமக்கும் மின் கம்பிகளை சுழற்றும் ஆளில்லா விமானங்களை தயாரித்தனர். நாங்கள் அவர்களிடம் அதை போன்ற ஒரு ஆளில்லா விமானத்தை பெற்று அதில் ஃப்ளைட் கண்ட்ரோலரை மாற்றி அமைத்து 10 லிட்டர் எடை சுமக்கக்கூடியதாக வடிவமைத்தோம். அப்பொழுது எங்களின் முதல் மருந்து தெளிக்கும் ஆளில்லா விமானம் தோன்றியது. நாங்கள் 1 ஏக்கர் பயிருக்கு 650 முதல் 800 லிட்டருக்கு பதிலாக 80 லிட்டர் தெளிக்க முற்பட்டோம். அந்த அளவு போதுமானதாக இருக்காது என்று பிறர் நகைத்தனர். 1 ஏக்கர் தெளிக்க எங்களுக்கு 3 நாட்கள் தேவைப்பட்டது. பூஞ்சை தொற்றை அழிக்க மொத்தம் 55 நாட்கள் தேவைப்பட்டது. அதுவே எங்களின் முதல் வெற்றிப்படி. அதன் பிறகு எங்கள் 2வது முயற்சியாக 46 லிட்டர்கள் தெளிக்க ஆரம்பித்தோம். அதனை மாற்றியமைத்து கடைசியில் 1 ஏக்கருக்கு 24 லிட்டர்கள் முதல் வருடத்திற்கு வெற்றி கண்டோம். அப்பொழுது DGCA பொதுமக்களின் ட்ரோன் பயன்பாட்டிற்கு தடை விதித்தது. நாங்கள் கடும் சவாலை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது.